விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய ஆதரவுகள் நிறையா இருந்துருக்கும். இதை பண்ணலாம், அதை பண்ண வேண்டாம், இது சரி அது சரியில்லை அப்படின்னு கூட இருக்கிறவா நிறைய உங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சரி, நிறையா பேர்த்தோடைய பேச்சை கேட்காம ஒருத்தருடைய பேச்சு தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவளுடைய பேச்சை கேட்டு சரி வர செய்யும்பொழுது காரிய வெற்றியும் நடந்துட்டுருக்கும். இவா பண்ணால் அதிர்ஷ்டமாக இருக்கும், இது பண்ணால் அதிர்ஷ்டமாக இருக்காதுன்னு யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. பணவரவுகள் கூடி வரும். மேலும் வியாபார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி இருக்கும். குழந்தைகள் மூலமான பெரியவங்களுக்கும் பெரியவங்க மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருந்துட்டுருக்கு. புதிய தொழிலை பற்றி மனசில் சிந்திப்பீங்க. அதுக்குண்டான முதலீடு நண்பர்கள்ட்ட பேசி இதை பண்ணலாமா வேண்டாமா, நீ ஏதாவது முதலீடு பண்ணுறியான்னு கேட்டு அவரும் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை லாபகரமான செய்திகள் வந்து சேரும். குழந்தை வரம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை தெய்வாம்சமும் மேலும் மருத்துவத்தின் மூலமான திருப்திகரமான சூழ்நிலைகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் உங்களுக்குண்டான தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு பக்தியும் ஸ்ரத்தையும் வெற்றியும் தரும் வழிபாடு.